வணக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி படம் வெளியாகி 14 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த படம் வெளியான போது இந்தியா டுடே பத்திரிகையின் ஆசிரியர் பிரபு சாவ்லா ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் என்ன எழுதியிருந்தார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஒரு சிறப்பிதழின் மூலம் தமிழ் வாசகர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ரஜினியை பற்றிய சிறப்பிதழ். ஒரு நடிகருக்கென ஒரு சிறப்பிதழை வெளியிட வேண்டுமா என வாசகர்கள் பலருக்கு தோன்றலாம். உண்மையை சொல்லப்போனால் ரஜினி வெறும் நடிகர் அல்ல, தமிழ் சினிமாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அடையாளம். கடந்த 32 ஆண்டுகளாக 6 மொழிகளில் 153 படங்களில் நடித்திருக்கிறார் ரஜினி. அவரது சமீபத்திய படமான சிவாஜி தமிழ் சினிமாவின் பல முந்தைய சாதனைகளை முறியடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ₹75 கோடி செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 100 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையானதாக கூறப்படுகிறது. ஒரு தமிழ் படம், ஏன் இந்திய மொழியைச் சேர்ந்த எந்த ஒரு படமும் இந்த தொகைக்கு விற்பனையானதாக தெரியவில்லை. ஒரு வில்லன் நடிகராக தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய தலைவர் ரஜினி இப்போது இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரம். சிவாஜி படம் ரிலீஸான சமயத்தில் ஹெட்லைன்ஸ் டுடே நடத்திய ஒரு கருத்து கணிப்பு, பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமான அமிதாப்பை விட இவருக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாக தெரிவித்தது. ரஜினியின் சமீபத்திய படமான சிவாஜி உலகெங்கும் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கும் நேரத்தில் அவரது ஆளுமையின் பல்வேறு அம்சங்களை விவரிக்கும் கட்டுரைகளுடன் ஒரு இதழை கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என நினைத்தோம். ரஜினி அவரது நடிப்பு, அவரது அரசியல் ஆகியவற்றை தொடர்ந்து கவனித்து வரும் சிந்தனையாளர்கள், அவருடன் பழகியவர்கள் ரஜினியை பற்றிய தங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் இந்த இதழில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது தவிர அவரது முக்கியமான திரைப்படங்களின் விவரங்களை கொண்ட தொகுப்பு, பல அரிய புகைப்படங்களை கொண்ட ரசிகர்கள் பொக்கிசமாக பாதுகாக்கக்கூடிய புகைப்பட தொகுப்பு, அவரது வாழ்க்கை வரலாறு போன்றவையும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சிறப்பிதழுக்கான கட்டுரைகள், விருந்தினர் பக்கங்கள் மற்றும் அரிய புகைப்படங்களை ஒருங்கிணைத்து தொகுத்து இதழை தயாரிப்பதில் பங்காற்றியவர் சீனியர் சப் எடிட்டர் கே முரளிதரன், சப் எடிட்டர் ப கலாநிதி மற்றும் வே சிவராமன். வாசகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு பிரபு சாவ்லா அவர்கள் அந்த கட்டுரையின் முன்னுரையில் தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம தலைவரோட சிவாஜி படம் வெளியானப்போ அவர் வெளியிட்ட கட்டுரை இது. இவர் சொன்ன மாதிரி அந்த சிறப்பிதழில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் ரஜினி அவர்கள் பற்றிய முழு தொகுப்புமே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி படம் வெளியாகி 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின பெருமை சிவாஜி படத்துக்கும் தலைவர் ரஜினி அவர்களுக்கும் ரொம்பவே இருக்குது.